சேனல் ஏகே ஹெல்தா கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, நாம வந்து எப்படி வந்து குண்டாகிறோம், எதனால எல்லாம் குண்டாகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதோட கண்டினியூஷனா நாம வந்து குண்டாகிறத நம்மளோட உள்ள உறுப்புகள்லாம் வந்து எப்படி அதை எதிர்கொள்ளுது. சோ நம்ம வெளியில தான் குண்டா இருக்கோம், நம்மளால பார்க்க முடியும். சோ நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து இதை எப்படி வந்து எதிர்கொள்ளுது, ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். குண்டாங்கிறதுனால என்னென்னலாம் வந்து தீமைகள், அதாவது என்னென்னலாம் நமக்கு வந்து நெகட்டிவா பார்க்கப்படுது அப்படிங்கறத பத்தியும், அண்ட் நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தியும் தான் தெரிஞ்சுக்கோம். என்னடா இது இப்போ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா நீங்க அப்படி நினைக்க கூடாது. ஆக்சுவலி நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியும். சோ உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம உண்மையாலே வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நம்ம எப்படி வெளி நம்மளோட அப்பியரன்ஸை வந்து நம்ம கவனிக்கிறோம். சோ நம்ம திடீர்னு கருப்பாயிட்டோம், இல்ல ரொம்ப டேன் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம குண்டாயிட்டோம், ஏதோ ஒரு ரீசன்னால வெளியில இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ அதே மாதிரி உள்ளயும் நாம என்ன விதத்துல என்னெல்லாம் தப்பு பண்றோம் அப்படின்னு வந்து உங்களோட பாடிய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வந்து உங்களால வந்து ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணி கொண்டு போக முடியும். சோ இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு கேள்வி எடுக்கலாம், ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம ஏகே ஹெல்த் அண்ட் கிச்சன்ல வந்து பேசுற வீடியோவே இருக்கு, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா எதுவுமே இல்லையே, பாக்குற அளவுக்கு ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சோ இல்ல வெயிட் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சோ அதனாலதான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி பேசுற வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஆனா இது உண்மையாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். வந்து நீங்க கேட்டு அதை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாடி டைப், உங்களோட பாடிக்கு என்னெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால எந்த ஒரு டயட்டுமே வந்து பண்ண முடியும். சோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, எப்பவுமே யாரோ ஒருத்தர் வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் இதெல்லாம் சாப்பிட்டேன் அதனால எனக்கு வெயிட் கம்மியாச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்றத அப்படியே அப்ரப்டா வந்து நீ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சோ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் வந்து கூகுள் பண்ணி நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த டயட்டுக்குள்ளவே வந்தேன். சோ அதே மாதிரிதான் நீங்களும் பண்ணணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். சோ அதனால இந்த மாதிரியான பேசுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயமா வந்து நீங்க பார்க்கப்பட வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு வெயிட் வந்து ஆக்சுவலா இருக்கீங்க, உங்க வெயிட்டை வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான், உங்களோட ஹைட்டை வந்து சென்டிமீட்டர்ல நீங்க அளந்துக்கங்க, அதுல இருந்து மைனஸ் 100 பண்ணுங்க. சோ அதுல இருந்து என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கேன். சோ 157ல இருந்து ஒரு 100 வந்து மைனஸ் பண்ணா 57. ஓகே, சோ என்னோட வெயிட் வந்து 57 ஆக்சுவல் இருக்கணும். ஒரு 4 கிலோ முன்னையோ இல்ல பின்னையோ எப்படி வேணா இருந்துக்கலாம். சோ 57+4 அப்படிங்கிறப்போ 63 கேஜிஸ் வந்து வருது. இப்போ வந்து நான் வந்து 65 கேஜிஸ் இருக்கேன். சோ என்னோட டார்கெட்டா பாக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோ மட்டும் கம்மி பண்ணும். உண்மையாலே என்னோட ஐடல் வெயிட்டுக்கு இவ்வளவு நாள் நான் வந்து கஷ்டப்பட்டது ஒரு மேட்டரே கிடையாது. இந்த 2 கிலோவை கம்மி பண்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய மேட்டர் ஆக்சுவலி. இந்த அதிகமான வெயிட் வந்து அதிகமாக அதிகமாக நம்மளோட கழுத்துல உங்களுக்கு வந்து கொழுப்பு படிஞ்சுட்டே வருது. இந்த கொழுப்பு படிஞ்சுட்டே வரதுனால இந்த கருப்பா வந்து சில இடங்கள்ல வர ஆரம்பிக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம தூங்கும் போது நம்மளோட சுவாச பாதையில இடையூறு ஏற்படுத்தி நம்மளுக்கு குரட்டை வந்து வர வைக்குது. இதுக்கு மிகப்பெரிய காரணமா பார்க்கப்படுறதும் நம்ம வந்து அதிகமான அளவு மாவுசத்தை எடுக்கிறதுனால மட்டும்தான். சோ அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு தேய்மானம். சோ அதிகமான உடல் எடையில இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ்ல அவங்களோட வெயிட்ட வந்து நம்மளோட மூட்டு வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியாம மூட்டு தேய்மானம் வந்து நடக்குது. இதை எஸ்பெஷலி குண்டா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. உங்க வீட்டுல இருக்கிற அம்மாவோ அப்பாவோ தங்கச்சோ யாரா இருந்தாலும் இஃப் இன்கேஸ் வெயிட் ரொம்ப ஓவரா ஒபீஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வயசா இருந்தாலும் மூட்டுல வந்து வலி வரும். அதுக்கு ரீசன் அவங்களோட வெயிட் அதிகமா இருக்கிறதுனால மட்டும்தான். சோ வெயிட் எதனால அதிகமாகறாங்க, நம்மளோட மாவுச்சத்தை அதிகமா சாப்பிடுறதுனால மட்டும்தான். சோ அடுத்த இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுறது டயபெட்டிஸ். சோ இந்த டயபெட்டிஸ் வந்து ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் அதிகமான மாவுச்சத்தை, அதாவது அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமா எடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல இன்சுலின் வந்து தேவைக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிச்சோம். சோ இந்த தேவைக்கு அதிகமா இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த இன்சுலின் வந்து வேலை செய்யாம போயிடும். சோ இதெல்லாம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு.
சோ அடுத்து மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது ஆண் மலட்டு தன்மை, சோ இன்ஃபர்டிலிட்டி. சோ குண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் வந்து அளவு அதிகமா சுரக்காம செக்ஷுவல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, இதுக்கும் பேஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து அதிகமா இருக்கிறதுனால மட்டும்தான். சோ இதனால என்ன நடக்குது, ஜென்ஸ் இன்ஃபர்டிலிட்டி வர்றப்போ, ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறதுலயே நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. சோ அடுத்து மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிபி, அதாவது சுகர் வந்து அக்கா, பிபி வந்து தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ சுகர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிபியும் கொலஸ்ட்ராலும் கூடவே வந்து அட்டாச்மெண்ட்டா வந்து சேர்ந்துடும். சோ அந்த ஹை பிபி பிபிங்கிறப்போ உங்களுக்கு இன்சுலின் வந்து அதிகமா வந்து சுரந்து 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கிட்னி உப்பையும் நீரையும் வந்து சேமிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன நடக்குது, ஹை பிபி பிபி வந்து ஹை ஆகுது. சோ அதனாலதான் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கூட ஹை பிபி அப்படின்னாவே உப்பை வந்து கம்மி பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த ரீசன்னாலதான் உப்பை வந்து கம்மி பண்ணி சாப்பிட சொல்றாங்க. மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது சுகர், அதாவது நீரிழிவு மற்றும் ரத்த கொதிப்பு. இது ரெண்டுமே அதிகமா இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா இதய ரத்த நாள நோய் மட்டும் நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் க்ரானிக் டிசீஸ், அதாவது இதய அழற்சி நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. க்ரானிக் டிசீஸ் வர்றதுக்கும் இதுதான் மிகப்பெரிய காரணமா இருக்கு. அடுத்து மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது தைராய்டு குறைபாடு. இந்த தைராய்டு குறைபாடு வெயிட் அதிகமா, அதாவது எஸ்பெஷலி ஹைப்போ தைராய்டிசம். சோ வெயிட் அதிகமா இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா தைராய்டு சுரப்பி வந்து வேலை செய்யறத நிறுத்துது. இதனால தைராக்சின் சுரப்பி வந்து சுரக்கிற அளவை குறைக்குது. சோ இதனால இன்னும் வந்து வெயிட் அதிகமாகுது. சேம் இதே ஹைப்போ தைராய்டிசம்னாலதான் நானும் பாதிக்கப்பட்டேன். ஹைப்போ தைராய்டிசம்ன்றதுனால டெய்லி வந்து தைராக்சின் 75 mg, அதுவும் பிஃபோர் ஃபுட் வந்து 45 minutes முன்னாடி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெகுலர் ஃபுட் வந்து எடுக்கணும். ஸோ இதனால நான் ரொம்ப 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 மென்டலி பாதிக்கப்பட்டேன். எனக்கு இந்த மருந்தை வந்து எடுத்துக்கிறதுல விருப்பமே கிடையாது. பட் வேற வழியே இல்லை, நம்ம ஹைப்போதைராய்டிசம்ன்றப்போ தைராய்டுனாவே நம்ம டேப்லெட்ஸ் வந்து எடுத்து தான் ஆகணும். அதை நம்ம குவிட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் வந்து குவிட் பண்றீங்க, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களால ஃபுட்ல அதை ரெகுலர் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா ஓகே. பட் இல்ல நான் மாவுச்சத்து உள்ள பொருள் தான் அதிகமா சாப்பிடுவோம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டேப்லெட்ஸ் மட்டும் வித்தவுட் டாக்டர் கன்சல்டேஷன் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. இந்த தைராய்டு நம்ம பாக்குறோம், ஈஸியா வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுதான் பின்னாடி த்ரோட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. சோ மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுற கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ளுறுப்புகள்ல அதிகமா வந்து ஃபேட் வந்து படிஞ்சிட்டு வர்றதுனால, அதாவது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லப்படுற கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு வந்து படிஞ்சிட்டே வர்றதுனால ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனைய நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கும் மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது, அதாவது ஃபேட்டி லிவர் வந்து அதிகமா வர்றதுக்கான ரீசன் வந்து முக்கியமா பார்க்கப்படுறது நம்மளோட உணவு பழக்கம் தான். இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே பேஸ் ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளோட எண்ணிக்கை வந்து குறையுதா கூடுதா அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கறோம். சோ இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது நம்மளோட உணவு பழக்கம் தான். சோ இந்த உணவு பழக்கத்தை நீங்க மாற்றம் பண்ணாம உங்களால வெயிட்டை வந்து கம்மி பண்ண முடியாது. சோ அதுக்கான ஒரு தீர்வா தான் வந்து பாத்தீங்கன்னா பாலியோ டயட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சோ நான் வந்து பாலியோ டயட் மூலமா இப்ப சொல்ற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நான் வந்து வெளியில வந்திருக்கேன். எனக்கும் 32 years, அதாவது இப்போ எனக்கு வந்து 38 years ஆகுது. சோ 32, அதாவது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ்ல ஒரு 3 ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்திருக்கு. எனக்கும் ஹைப்போதைராய்டிசம் இருந்தது அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சோ இதனால வந்து எனக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இது எதையுமே பண்ணாம நான் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணேன். நம்மளோட இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா, ரெகுலர் ஃபுட், இட்லி தோசை பொங்கல் வடை பூரி உப்மா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நான் வந்து பிரிஞ்சு வந்து நான் எடுத்த ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பாலியோ டயட். சோ இந்த பாலியோ டயட்டை நான் 100 days ஃபாலோ பண்ணேன். 100 days ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வெயிட் 90 kgs இருந்து இப்போ 65 kgs இருக்கு. கடந்த 2 வருஷங்களா இதே வெயிட்டை வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்.